கண்ணதாசன் காவியத்தாயின் இளைய மகன். ஜூன் மாதம் 24ஆம் தேதி 1927 சிறுகூடற்பட்டியிலே பிறந்து 17 அக்டோபர் 1981 சிகாகோவில் மறைந்தவர். சிறுகூடற்பட்டியிலிருந்து தேவக்கோட்டை, திருச்சி, காரைக்குடி, சேலம், சென்னை என பல இடங்களுக்கு சென்று வேலை தேடியவர். கதை எழுதுகின்ற இடத்தில் என்ன பெயரில் கதை எழுத இருக்கிறாய் என்று கேட்டபொழுது கண்ணதாசன் என்று உடனடியாக சொன்னவர். அந்த பெயர் அவர் எப்படி மனதிலே இருந்து சொன்னார், கண்ணனே இயக்கி தன் பெயரை சொல்ல சொன்னானோ என்று தெரியவில்லை. காரணம், அப்பொழுது கம்பதாசன், பாரதிதாசன், முருகதாசன் என்று பல பெயர்கள் இருந்ததால் தான் யாருக்கு தாசனாக வேண்டும் என்று கண்ணனே உள்ளிருந்து கண்ணதாசன் என்கிற பெயரை எடுத்து கொடுத்தானோ என்று தோன்றுகிறது. அவர் ஆரம்பத்திலே பாட்டெழுத வரவில்லை, கதை எழுதத்தான் வந்தார். மாடர்ன் தியேட்டர்ஸில் சேர்ந்தார், கதை இலாக்காவில் சேர்ந்தார். அவர் பாட்டு எழுத முயன்ற பொழுது மாடர்ன் தியேட்டர் சுந்தரம் உன்னை யார் பாட்டு எழுத சொன்னது என்று அவரை நிராகரித்தார். அவர் பாட்டு பல நேரங்களிலே நிராகரிக்கப்பட்டது, கவிதையும் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் அவர்தான் கவியரசராக மாறினார். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் முதலாளியே டி.ஆர். சுந்தரத்தை கண்ணதாசன் இப்படித்தான் சொல்லுவார். அவரே ஒரு பாட்டுக்கு இவ்வளவு தருகிறேன் என்று முன்பணமாக கொடுத்து பாட்டு எழுதி வைத்த காலங்களும் உண்டு. கண்ணதாசனுக்கு நடிப்பதில் ஆர்வம் அதிகம். துவக்க காலங்களில் நாடகங்களில் அவர் நடித்திருக்கிறார். நல்ல உயரம், கம்பீரமான தோற்றம் என்பதால் அது எடுபட்டது. அவருடைய பேச்சு அற்புதமானது, ஒரு கவிதையைப் போல தாளகதியோடு சந்தலயத்தோடு இருக்கும். அவர் எழுத்து கவிதையைப் போல் இருக்கும், கவிதை உரைநடையைப் போல் இருக்கும், கதைகளெல்லாம் உரைநடை போல இருந்தாலும் அதிலும் கவிதை ஒலிக்கும். அவர் சில கெஸ்ட்ரோல் என்று சொல்கிறோமே, அப்படி கௌரவ வேடங்களிலே பல படங்களிலே தலை காட்டியிருக்கிறார், நடித்திருக்கிறார். அதில் ஒன்றுதான் அபூர்வ ராகங்கள். அவர் சாதாரணமாக நாகேஷ் போன்றவரோடு அரட்டை அடித்து கொண்டிருப்பதை கவனித்த இயக்குனர் பாலச்சந்தர், இப்படி வீணாக நீங்கள் அரட்டை அடிக்கிறீர்களே, இதையே ஒரு காட்சியாக வைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து இயல்பாக நாகேஷும் கண்ணதாசனும் பேசிக்கொள்வதையே அவர் ஒரு காட்சியாக வைத்தார். அற்புதமான காட்சி அது. அந்த படத்தினுடைய கதாநாயகி ஸ்ரீவித்யா, அவர் ஒரு மிகச்சிறந்த இசைப்பாடகி, அவருக்கும் குடும்ப டாக்டராக நாகேஷ் இருப்பார், அவரும் குடிகாரராக அதிலே இருப்பார். கண்ணதாசனுக்கும் அவருக்கும் இரண்டு விஷயத்திலும் பொருத்தமாகிவிடும். கண்ணதாசனுக்கும் அவர் குடும்ப டாக்டராக இருப்பதால் அவரிடத்திலே சென்று நான் கண்ணதாசன் போன்ற பிரபலமானவர்களுக்கெல்லாம் டாக்டராக இருக்கிறேன் என்று தொலைபேசியிலே, பார்த்தாயா கண்ணதாசன் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் அவர் சொல்லிக்கொண்டிருப்பார். அப்பொழுது கண்ணதாசனும் அவரும் உரையாடுவது போல ஒரு அற்புதமான உரையாடல். அதிலே கண்ணதாசன், டாக்டர் உங்களுக்கு ஃபீஸ் தர வேண்டுமே, எவ்வளவு என்றார். உடனே நாகேஷ் தன்னுடைய பையிலே இருந்து அந்த சீட்டை எடுத்து கொடுத்து, நல்ல வேலை மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன்பார். காரணம் என்ன என்று சொன்னால் கண்ணதாசனுக்கு மறதி அதிகம். அதை கூட நுட்பமாக அந்த உரையாடலிலே நாகேஷ் சொல்லியிருப்பார். மறதியும் தாமதமும் கண்ணதாசனோடு உடன் பிறந்தவை. தனக்கு தரப்பட்ட விருதை கூட அந்த ஹோட்டல் ரூமிலே தூங்கிவிட்டு வாங்காமல் வந்தவர் அவர். ஒரு விழாவிலே கூட மிக தாமதமாக சென்றுவிட்டு அதை சமாளிப்பதற்காக அவர் தொடங்கும்பொழுதே சொன்னார், சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும், சிலருக்கு புத்த மதம் பிடிக்கும், எனக்கு தாமதம் பிடிக்கும் என்று அந்த இடத்தை அவர் சமாளித்து சிரிப்பை வரவழைத்தார். இப்பொழுது ஃபீஸை படித்துவிட்டு அவர் சொல்லுவார், டாக்டர் உங்கள் மீது நான் ஒரு கவிதை பாடட்டுமா என்பார். ஆகா, கண்ணதாசனே வெளியே வந்து தன் மீது கவிதை பாடுகிறார் என்றால் நன்றாக பாடுங்கள், நன்றாக பாடுங்கள் என்பார். உடனே அவர் ஆரம்பிக்கும் பொழுதே திருவள்ளுவரை வைத்து கொண்டு ஆரம்பிப்பார். ரொம்ப இயல்பான சந்தம். அருமருந்தென போன்றவர் அரசராம் திருவள்ளுவர் என்று ஆரம்பிப்பார். மருந்து அதிகாரத்தை கொடுத்தவர் அல்லவா. உடனே அப்படியே குனிந்து கேட்பார், கவிதை புரியுதா என்பார். உடனே நாகேஷ், ஆ நல்லா திருவள்ளுவர் தானே பார்த்திருக்கிறேன் என்பார். உடனே அடுத்த ஒருவரையை பாடிவிட்டு இந்த நாகேஷை கிண்டல் செய்வதற்காக ஒரு வரியை சேர்ப்பார். ஜுரமருந்தன எதனையோதரும் சூரியன்ற மருத்துவர்
ஏதாவது ஒரு மருந்தை தருவாராம் அப்படி சொல்லிவிட்டு, கரிமெலிந்தவர் போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே என்று வாழ்த்து பாடியவுடன் இவர் சொல்லுவார், என்ன டாக்டர் எப்படி கவிதை இருக்கிறது என்பார். கண்ணதாசன் என்றால் கண்ணதாசன் என்று எழுந்து விடுவார். உடனே, என்ன ஃபீஸ் தராமல் போகின்றீர்களே, எங்கே ஃபீஸ் என்பார். இப்போ கவிதை பாடினேனே அதுதான் ஃபீஸ் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். ஒரு அற்புதமான காட்சி அந்த காட்சி. கவியரசு கண்ணதாசன் கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், மிக அற்புதமான கடிதம். தன்னுடைய இளமையெல்லாம் தொலைத்துவிட்டு பின்னால் அவர்த்தமுள்ள இந்து மதம் மற்றும் பல அற்புதமான விஷயங்களை எல்லாம் செய்தபோது தனக்கு ஆரோக்கியம் இல்லையே என்று கதறி கடவுளிடம் ஒரு வேண்டுகோள் வைப்பார். தோட்டத்து பூக்கள் என்று ஒரு நூல், அந்த நூலிலே கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதிலே அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். கடவுளே, யார் உன்னை மதிக்கவில்லையோ அவர்களையே நீ நிம்மதியாக வாழ விடுகிறாய். மேகத்தை மதிக்காத கடலில்தான் மழை என்றால் உன் யோகத்துக்கு பெயர் என்ன? நீ செவிடல்ல என்றால் என்னை கேள், நீ குருடல்ல என்றால் என்னை பார், நீ முடமல்ல என்றால் என்னிடம் வா. உன் சகஸ்டநாமத்தை நான் உச்சரிக்கும் பொழுது என்னுடைய பெயரை நீ உச்சரிக்க வேண்டாமா? உன்னை நான் நினைப்பது போல என்னை நீ நினைக்க வேண்டாமா? ஆனால் நான் பூபாலம் பாடும்போது நீ நீலாம்பரி பாடுகிறாய். ஒரு விஷயத்தை கேட்கிறார் பாருங்கள், பெற்ற தகப்பனை பிள்ளை மறக்காமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள், நல்லதுதான். ஆனால் பெற்ற தகப்பன் நீ உன் பிள்ளையை கவனிக்காமல் விட்டால் பிள்ளையிடமிருந்து எப்படி பாசத்தை எதிர்பார்க்க முடியும்? ஒரு வாழ்வியலையே சொல்லுகின்றார். என்ன அன்பு என்பது, ஒரு வழிப்பாதையா என்ன? இதுவார், சரியோ தவறோ நீயும் நானும் இப்பொழுது சமமாக உட்கார்ந்து பேச வேண்டும். கடவுளோடு ஒரு பஞ்சாயத்து வைக்கிறார். நீயோ என் தோளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், ஆனால் உன்னை எதிர்க்கும் நாத்திகர்களை உன் தோளில் அமர்த்தி கொண்டிருக்கிறாய். என்ன பேசுகிறார் பாருங்கள், நீயோ என் தோளில் அமர்ந்திருக்கிறாய், உன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் உன் தோளில் அமர்த்தி கொண்டிருக்கிறாய். நான் இருவரையும் சேர்ந்தல்லவா சுமக்க வேண்டியிருக்கிறது? நான் உன்னை மட்டும் சுமந்தால் பரவாயில்லை, அவர்களையும் சேர்த்து சுமக்க வேண்டியிருக்கிறதே. தவார், உன்னிடம் நான் கேட்பது கோடு சொத்துக்களை அல்ல, நீண்ட வாழ்நாளையும் அல்ல. பிறகு என்னதான் கேட்கிறார்? தன்னுடைய இழந்த இளமை காலங்கள். எனக்கு 18 வயதிலே துள்ளி குதித்த போது வலுவான கால்கள் இருந்தன அல்லவா, அந்த கால்களை எனக்குத்தா. 16 வயதினிலே உன் தேரை இழுத்த போது என்ன பலம் என் கைகளுக்கு இருந்ததோ அந்த பலத்தை என் கைகளுக்குத்தா. ஒரு பிறப்பிலேயே எனக்கு மறுபிறப்பைத்தா என்று வேண்டுகின்றார். இதை சொல்லிவிட்டு அவர் கடவுளுக்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். 1978 நவம்பர் மாதம் 22 இந்த கடிதத்தை உனக்கு நான் எழுதுகின்றேன். 1978 டிசம்பர் 28 இதற்கு நீ பதில் சொல்லியாக வேண்டும். நேர காலக்கெடுவே வைக்கிறார். இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் கூட பல வழக்குகள் ஆண்டு கணக்கில் இருக்கின்றன. இவர் காலக்கணக்கு கடவுளுக்கே வைக்கிறார். 78 நவம்பர் மாதம் எழுதிய கடிதத்துக்கு டிசம்பர் மாதத்திற்குள் பதில் சொல், இல்லை என்றால் கடைசியிலே சொல்லுகின்றார், இனி நான் உன் சன்னதிக்கு வர வேண்டிய தேவை இருக்காது, நீதான் என்னிடத்திலே வர வேண்டியிருக்கும். இதை சொன்னது 1978 டிசம்பர் மாதம். 1981 அக்டோபர் மாதத்திலே இந்த மண்ணை விட்டு மறைந்தார் கவியரசர். அவருடைய புகழ் வாழ்க.